ಫ್ಲಾಶ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஹரி குளோபல். நான் தான் உங்கள் யுவராஜ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 3 மணி இல்லை, விடிகால 3 மணி. விடிகால 3 மணிக்கு எங்கடா சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். விடிகால 3 மணிக்கு வந்து நம்ம நைட் ரெட்டி எல்லாருக்கும் இங்கே வந்து காலகாலத்தில் 3:30 மணிக்கு பிரியாணி போடுறாங்க தலைவர். நரேன், நம்ம தலைவர் நரேன் வந்து காலகட்டத்தில் 3 மணிக்கு பிரியாணி போடுறாரு. அது எப்படி இருக்குது டேஸ்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கரெக்டாக 3:30 வந்தோம். வந்தவுடனே நம்மளுக்கு வந்து பிரியாணி கொடுத்துட்டாங்க. அங்கே நின்று சாப்பிட இடம் இல்லை, அதனால தான் நம்ம வந்து காட்டிலே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுச்சு. எப்படி இருக்குது இங்கே வந்து ரைஸோட பீசஸ் நிறையாவே இருக்குங்க. அதோட வெந்த விதம் வேறு, அதோட வெந்த விதம் எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது போக வந்து பச்சடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சட்னின்னு எனக்கு தெரியல. இருங்க வரேன். புதினா சட்னி, அது புதினா சட்னி. பிரியாணி புதினா சட்னி தொட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது, இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். அதுவும் நான் வந்து காலையில் 3 மணிக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, வந்து 3 மணிக்கு நான் வந்து குப்பரகப்படுத்து தூங்குகிற பையனானா எப்படி காலையில் ஏஞ்சி சாப்பிட முடியும்னா, இல்லை காலையில் ஏஞ்சி சாப்பிட்டு தான் ஒன்று வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்து, ஓகே ஏஞ்சி தான் ஒன்று நம்ம வேலை அதானே சொல்லிட்டு காலையில் ஏஞ்சி நம்ம அண்ணா கூட வந்தேன். அண்ணா வந்து போகலாம்ப்பா அப்படின்னு ஒன்று கடை கடன் கிளம்பி வந்து சாப்பிட்டோம். அல்டிமேட்டாக வேற லெவலில் இருக்காது பிரியாணி டேஸ்ட்டு. சில கடையில் பார்த்தீங்கன்னா நேற்று பண்ண பிரியாணி எல்லாமே சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அண்ணா கடையில் அப்படி கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கனாவே அவர் 3 மணிக்கு ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். அவர் சூப்பராக ரெடி பண்ணுறவர். கொஞ்சம் பிரியாணி எல்லாமே அவர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர்கிட்ட பார்ப்போம். ரைஸ் வெந்த விதம் எல்லாமே அந்த குழப்பு வர வர நண்பரில் எதுவுமே இல்லை, எல்லாமே மிக்சடாகி ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. வந்தீங்கன்னா டெஃபினட்டாக சாப்பிட்லாம். காலையில் 3 மணிக்கு வரணும், சாயங்காலம் 3 மணிக்கு வந்துடாதீங்க, காலையில் 3 மணிக்கு மறந்தாப்பில் வந்துடுங்க எல்லோரும். அது போக இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரியாணி மட்டும்தான் ஸ்பெஷலு. 3 மணிக்கு பிரியாணி போடுறதே பெரிய ஸ்பெஷல் இங்கே. இதில் வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? 3 மணிக்கு பிரியாணி தானே வேணும். அல்டிமேட்டாக இருக்குது அதோட பீஸு. என்ன இந்த இது கத்திரி அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் கேட்டேன், அது இல்லைன்ட்டாங்க அங்கே. பரவாயில்ல, அடுத்த தடவை வர சொல்ல நான் மறுபடியும் அதை வந்து வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டேன். நான் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்றேன். நான் காலையில் வந்து 3:00 வந்து பிரியாணி போனது உங்க ஐடியா தோணுச்சு. அப்படிங்களா? செம்ம
பிரியாணி அப்புறம் வந்து நம்ம இப்ப வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம வந்து எப்பயும் போல நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. ஓகே, இதோட நான் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் யுவராஜ். மறக்காமல் போயிட்டு நைட் டீ கடையில் சாப்பிடுங்க, அண்ட் மறக்காமல் நம்ம ஹரி குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். வணக்கம். இது போன்ற பயனுள்ள பதிவுக்கு ஹரி குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.